So hi guys, இன்னைக்கு வந்து நம்ம கடலூருக்கு கடலுக்கு வந்திருக்கோம். சோ மேகம் கருப்பாகி உள்ளது. உங்களுக்கு நாங்க காட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. சோ இப்போ உங்களுக்காக நாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டுறோம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. So guys, sunset ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே கிளியரா பார்த்தோம் நாங்க. அழகா இருந்துச்சு பாக்க. So guys, அங்க வந்து இந்த ரிங் போட்டு எதில நம்ம போடுறோமோ அது கிடைக்கும்ல, அது இருந்துச்சு. நாங்கள் விளாண்டோம் அதில். ஜுஜு ஒன்று போட்டு அவள் வந்து அது கிளாஸ் ஒரு கண்ணாடி கிளாஸ் கிடச்சிச்சு. ஜுஜு கரெக்டாக போட்டுட்டா. அப்புறம் நாங்கள் ஒரு ஒருத்தராக போட்டோம், யாருமே போடல. ஜுஜு மட்டும்தான் இதில் போட்டா. பாருங்க, நான் போட்டேன், எனக்கு கிடைக்கல. கெவின் போடுவோம், அவனுக்கும் கிடைக்கல. ஏனோக்கும் போட்டான், அவனுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கேம் விளாட போனோம். அது இப்போ உங்களுக்கு பார்க்க வரும். ஸோ காய்ஸ், இப்போ ஒரு இது முடிச்சதாலும் சரி, இன்னொரு இன்னொரு டைம் விளாடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் போட்டோம். ஆனால் அதில் யாருக்குமே லக் அடிக்கல. போன இதில் மட்டும்தான், லைக் ஃபஸ்ட்டு பண்ண இது வாங்கினதில் மட்டும்தான் ஜுஜுக்கு லக் அடிச்சிச்சு. அஞ்சு ரிங்கு கொடுத்தாங்க, அஞ்சு பேர், இப்போ பத்து ரிங்கு டோட்டலாக. ஆனால் கிடைக்கல. ஸோ காய்ஸ், நாங்கள் அந்த கேம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்தது விளாட போனோம். கெவின் ஆனால் அஞ்சு இருந்துச்சு நினைக்கேன், அஞ்சில் நாலு ஃபுல் சுட்டுட்டோம். ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு பலூன் தான் சுடலை. நல்லா இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் நல்லா மஜா பண்ணோம். ஒரு ஒரு கேமாக நாங்கள் போய் விளாண்டுட்டு இருந்தோம். என்ன கேமுக்கும் எல்லா கேமும் விளாண்டுட்டோம். பாருங்கள், மூணு ஐட்டாக இப்போ கெவினுக்கா, இப்போ அடுத்தது இது பண்ணுவான். அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் அவனுக்கு கிடைக்கல, மீதி எல்லாத்தையும் சுட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் பண்ணேன், நான் ரெண்டு விட்டுட்டு மூணு உடச்சேன். அப்புறம் ஏனோக்கும் பண்ண, ஜுஜு பண்ண, இப்படி நாங்கள் ஒரு ஒருத்தராக எல்லோரும் விளாண்டோம். நல்லா இருந்துச்சு. கெவின் தள்ளு. ஸோ காய்ஸ், இப்போ நான் விளாண்டதுக்கப்புறம் வினோலின் விளாண்டா. ஆனால் வினோலினுக்கு அந்த கேமில் தான் லக் இருந்துச்சு. ஜுஜு ஒன்று கூட அடிக்கல. கரெக்டாக தான் படிச்சிட்டோம். ஜுஜு கரெக்டாக தான் படிச்சா. ஜுஜு அடி ஒன்று. அவளுக்கு அதில் தான் லக்கி. அந்த ரிங்கில் ரிங்கு எடுத்துருக்கலாம். அவளுக்கு கிளாஸ் கிடச்சிச்சுலா. அது எடுத்தோம் எடுத்தோம். ஜுஜு போட்டதை எடுத்தீங்களா? ஸோ காய்ஸ், ஜுஜு விளாண்டதுக்கப்புறம் ஜெரன் விளாண்டா. ஏனோக்கு மறைச்சிட்டான் ஜெரன். ஸோ உங்களுக்கு இவன் ஜெரன் தெரிய மாட்டான். ஐ திங்க்ஸ் அது ஒன்றும் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லை அடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஏனோக்கு விளாடுறேன். ஏனோக்கு மூணு இது கடிச்சிச்சு. ஏனோக்கு மூணு கொல்லி, அதில் அவன் ஒன்று தான் அடித்தான். ரெண்டு ஃபஸ்ட் ஒன்னும் விட்டுருவான். இப்போ பாருங்கள், இப்போ அடிப்போம் பாருங்கள். இப்போமா அடிக்க மாட்டான். அதுக்காக இப்போ அடுத்தது ரெண்டாவது அடிச்சிருவான் ஒரு பலூனு. ஆனால் அடுத்த இதில் வந்து அவன் அடிக்க மாட்டான். இதுதான் மூணாவது இது. ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த உட்கார அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் விளாடுறது இங்கே இருந்துச்சு. எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த சேர்ஸ்லாம் இருந்துச்சுல ஃபஸ்ட்டு இதில் உட்கார, இதில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு கிடந்துச்சு. ஸோ காய்ஸ், நாங்கள் விளாண்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் இதில் அது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நான் நினச்சேன் சரி பரவாயில்லாம தான் இருக்கும். அவங்க அந்த மிஷின் வச்சு இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க பொறிக்காங்க. பொறிச்சுட்டு உப்பு பெப்பர் எல்லாம் போடுறாங்க. அது உப்பு பெப்பர் போடுறது இதில் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா லைக் காற்று ரொம்ப அடிச்சிருச்சு. அவங்க கீழே வச்சு அதை போட்டாங்க. அப்புறம் அதில் ஒரு லைன் மைனஸ் போட்டாங்க, வேறு ஒரு லைன் சாஸ் போட்டாங்க. சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ காய்ஸ் பாருங்கள் அந்த அந்த ஒரு அந்த வண்டியிலே லைக் அவங்க இப்படி நிறைய இது லைக் பொறிக்கிறதுக்கு இதை வச்சுருக்காங்க. அக்கறை அந்த இப்போ அந்த உப்பும் அந்த பெப்பரும் போட்டுட்டு வேறு மைனஸ் மேலே போட்டு சாஸ் போட்டுட்டு அக்கறை தந்துட்டாங்க. ஆனால் பொறிக்கிறது இவ்வளோ சொத்தோலை இதில் கரெக்டாக அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சாங்க. அங்கே இருங்க சாஸ் போடுறாங்க, சாஸ் போட்டு மைனஸ் போட்டு நின்றுங்க இப்போ காட்டும் பாருங்க. பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மும்பை சிசோலாஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.